உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். வாங்க சம்மந்தி, வாங்க 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 மாமா. நல்லா இருக்கீங்களா மாப்ள? ஆ நல்லா இருக்கேன் மாமா. டாடி நீங்க எப்படி வந்தீங்க? உனக்கு நிச்சயதார்த்தம் நடக்கும் போது கல்யாணம் பேசி முடிவு பண்ண போறாங்க, அது எதுலையுமே என்னால கலந்துக்க முடியாம போயிடுமேன்னு நானும் கவலையில தான் இருந்தேன். ஆனா ரகுராம் தான் போன் பண்ணி என்ன வர சொன்னார். கல்யாணம் முடிகிற வரைக்கும் நான் மாயா கூட தான் இருக்கணும்னு சொல்லி அவர் கேட்டுட்டார். நீ அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் மாயா. தேங்க்ஸ் பெரியப்பா. எனக்கு இதுக்கு நன்றி எல்லாம் சொல்றேன். நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவ நீ, அப்ப நீ சந்தோஷமா இருக்கணும்னு தானே நானும் நினைக்க முடியும். என் பொண்ணோட கல்யாணத்துல அவளுக்கு எந்த குறையும் வரக்கூடாது. நீ ஆசைப்பட்டதெல்லாம் உனக்கு கிடைக்கணும். மாயா எதுக்கு இதுக்கெல்லாம் அழுதுகிட்டு இருக்க? என்கிட்ட கூட நீங்க சொல்லவே இல்லல. சொல்லிருந்தா நீ மாயா கிட்ட விஷயத்த சொல்லிருப்ப. இவளுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியா இருக்கட்டோன்னுதான். அவளுக்கு இன்ப அதிர்ச்சி தான்ப்பா, ஆனா எனக்குதான் பெரிய அதிர்ச்சியா இருக்கு. என்னப்பா இது, இவர் எதுக்கு இங்க வர சொன்ன? மாயாவோட கல்யாணம் நடக்க போகுது, அதுக்கு அவ அப்பா இல்லாம இருக்க முடியாதுல்ல. அதுக்காக நடந்த எல்லாத்தையும் மன்னிக்க சொல்றியா? அவங்கவங்க மனசுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது ஒரு காலகட்டத்துல நடக்கும். அண்ணா அதுக்காக இவரை போய் இப்ப எதுக்கு நான் இங்க? நான் முடிவெடுத்துட்டேன், இதுக்கு மேல இத பத்தி யாரும் பேச வேண்டாம். பெரியப்பா நிஜமாவே எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நீ எதுவுமே சொல்ல வேண்டாம், நீ சந்தோஷமா இருக்கல்ல அதுவே போதும். கிஷோர் நீங்க உள்ள வாங்க. நீ பண்ணின தப்ப ஆயுஷ்க்கு என்னால மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. என் அண்ணனோட உயிர் போயிருக்கு, அத நான் அவ்வளவு சீக்கிரம் மறக்க மாட்டேன். இந்த குடும்பம் ஒன்னா இருக்கணும்னு நினைக்கிறேன், அதுக்கு எந்த பாதகமும் வந்துடக்கூடாது. அது எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியாதா?
என்னதானா நீ இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க? ஏன் நான் பண்ணேன்னா எங்க அம்மா வெட்டித்தானு கேட்டாங்க. நீ இப்பெல்லாம் வேலை செய்யறப்போ மாமா மனசு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? நீ ஒண்ணும் கவலைப்படாத, ஃபியூச்சர்ல இந்த மாதிரி உன்ன வேலை செய்யலாம் நான் சொல்லவே மாட்டேன். பத்திரமா பாத்துப்பேன். நீ ஏன்டா என்ன பாத்துக்கணும்? ஹஸ்பண்ட் தானே, வைஃப் பத்திரமா பாத்துக்கணும். கது திரும்ப ஆரம்பிக்காத. பாஸ்ட்ல இருந்து நான் அதானே தானே சொல்றேன், என் கனவுல ஃபுல்லா நான் உனக்கு தாலி கட்டுற மாதிரியே தான் வருது. அதுவும் விடிய காலையில கனவுனா பலிக்குமாமே. டேய் நாய், இதே மாதிரி பேசிட்டு இருந்தனவையா? இந்த அப்படியே ஒரே தானா என்ன பண்ற பாரு மாயா, இவன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானு? என்ன கதிர், நான் எதுவும் தப்பா சொல்ல மாயா, கல்யாண விஷயத்தை பத்தி பேசுனேன். யார் கல்யாண விஷயம்? எனக்கும் தனாக்கும் நடக்க போற கல்யாணத்தை பத்தி தான். என்ன மாயா, நடக்க போற ஃபேக்ட் தானே சொன்னேன். நடக்க போகுது, எனக்கும் கார்த்திக் சாருக்கும் தான் என்கேஜ்மென்ட் ஆயிருக்கு. நம்ம வீட்டுலதான் நினைக்கிறது நடக்காம வேற ஒண்ணு புதுசா நடக்குமே. இப்ப கார்த்திக்கும் உனக்கும் பிக்ஸ் ஆயிருக்கலாம். ஆனா அங்கேயும் ஒரு ட்விஸ்ட் நடந்து கடைசி நேரத்துல நான் உனக்கு தாலி கட்டுற மாதிரி கூட மாறலாம் இல்லையா? என்ன மாயா நீயும் சிரிக்கிற? தானா அவன் சும்மா உன்னை டீஸ் பண்றான். மாயா டீஸிங்லாம் இல்ல, இதுதான் நடக்க போகுது. அவன் ஒரு ஓடுகாலியோட பொண்ணு இந்த வீட்டிலேயே இருக்க கூடாதுன்னு நினைச்ச, ஆனா அவ எனக்கே மருமகளா வரப்போறா. அவ பண்ண தப்ப எத்தனை தலைமுறையானாலும் மறக்கவே முடியாது. உன் அம்மா புத்தி உனக்கு அப்படியே இருக்கு. நாளைக்கு உனக்கே ஒரு பொண்ணு பிறந்தாலும் அதுவும் ஓடிதான் போகும். சரியான ஓடுகாலி குடும்பம். இன்னும் ஒரு வார்த்தை யாராவது அம்மாவை பத்தி பேசுனீங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.